பிரைஸ் த லார்ட், இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தை 28. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், பெரும் சுமையோடு இருக்கிறீர்களா? பெரும் சுமை சுமந்து இருக்கிறீர்களா? கவலை, கண்ணீர், கஷ்டம், வேதனை, நிந்தை, அவமானங்கள், தோல்விகள், பழிச்சொற்கள், பலவிதமான கவலையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி ஓடுவோமா? பெரும் சுமை, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை, மன போராட்டங்கள், கவலையில் இருக்கிறீங்களா? கண்ணீரில் மூழ்கி இருக்கிறீங்களா? அடுத்த நிமிடம் நான் இருப்பேனா இறப்பேனா என்று தெரியாத சூழ்நிலையில் வாழ்ந்துட்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லலாம். அப்போ நீ சுமையாக இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? ஏன்ட்ட வாங்க. எவ்வளோ பெரிய சுமையாக இருந்தாலும் என்னட்ட வாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன். நான் உங்களை வாழ வழி செய்கிறேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால உங்களால் ஒரு முளை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா, என்ன செய்ய முடியும்? எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. எல்லாமே அவருக்கு தெரியும். கடவுளுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. நம்ம போய் ஓடி எங்கேயுமே ஒளிய முடியாது. தப்பு செஞ்சாலும், நன்மை செய்தாலும், எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவருக்கு மறைவாக நம்ம எதுவுமே இல்லை. அவர் நம்மளை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். மதிநுட்பம் உள்ளவர் யாராவது இந்த மண்ணிலையில் உண்டோ என்னை தேடுவோர் சொல்லி அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு? நம்மளை பார்த்துட்ருக்காரு. நம்ம தான் அவர் நம்மளை யாருமே நம்மளை பார்க்கலன்னு நினச்சி நம்ம தவறுகளை செஞ்சுட்டு அதை வந்து நம்ம மறைச்சி மறைச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அவர் முன்னாடி முழந்தால் படியிட்டு செய்த எல்லா பாவங்கள், குற்றங்கள், குறைகள், கவலைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோன்னா ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டோன்னா அவர் சொல்கிறார், பெரும் சுமையில் இருக்கியா, ஏன்ட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன், நான் உனக்கு விடுதலை தரேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், உன் பிரச்சனையிலேருந்து நான் உனக்கு விடுதலை தரேன். நீ வளமான வாழ்க்கையை வாழ நான் வழி செய்கிறேன். ஆண்டவர் இடத்துல சொல்கிறார், இருக்கரம் விரித்தவராக இருக்கிறார், இதயத்தை திறந்து வச்சிருக்கார். நம்ம பேசுறதை கேட்கறதுக்காக ஆண்டவர் இதயத்தை திறந்துட்டுருக்கார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல பேசுவோமா? நம்ம இளைப்பாறுதலுக்காக அவரிடத்துல ஜெபிப்போமா? இரவு பொழுது அவரை நோக்கி கூப்பிடுவோமா? முழங்கால் படியிடுங்க, கண்ணீர் வடிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். ஜெபிப்போமா? நமக்காக இல்லைனாலும் நம்ம சுற்றி இருக்கிறோட தேவைகளுக்காகவும் பிறருடைய கஷ்டங்களுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்படி, பா சுமைகளோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாதம் அர்ப்பணிக்கின்றப்பா. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்கறை போடு அறுவடை செய்வார் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நிச்சயமாக ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை நீ துடைத்து அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் அருளையும் இரக்கத்தையும் இளைப்பாறுதலையும் நீ தருவீர் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை ஜெபிக்கிறப்பா. எங்களின் ஜபங்களை கேட்டமைக்காக மக்கள் நின்று செலுத்துகிறோம். இந்த வேளையில் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.